இயற்கை வழிபாடு என்பது நம் முன்னோர்களின் பல காலம் தொட்டே இருந்து வருகிறது. அந்த வழி வந்த நாமும் இயற்கையில் இருக்கும் அனைத்தையும் வழிபடுகிறோம். அதில் ஒரு பகுதிதான் நாக வழிபாடு. நாகங்கள் அதிகம் தங்கியிருக்கும் புற்றுக்களை இடிக்காமல் அவையை காக்கும் விதமாக உருவானதே நாக வழிபாடாகும். ஒரு உயிரை வதைக்காமல் அதை கடவுளாக பாவித்து வழிபடும் பொழுது நம்மை சுற்றியிருக்கும் கெட்ட சக்திகள் விலகி சுபிட்சம் உருவாகும் என்பதே இதன் தாத்பரியமாகும். அப்படி நாக வழிபாட்டிற்காக உருவான தமிழ்நாட்டில் உள்ள பிரபல கோவில்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள். திருவொற்றியூர் பாகம்பிரியால் உடனுரை வன்மீகநாதர் கோயில். சிவபெருமானின் கழுத்தில் உறங்கும் வாசுகியின் வம்சம் வந்த நாகங்கள் இன்றும் வந்து இந்த கோயிலில் பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாடானை வட்டத்தில் திருவாடானை ஊராட்சி ஒன்றியத்தில் தொண்டி கடற்கரை அருகே திருவொற்றியூர் எனும் கிராமத்தில் அமைந்த சிவத்தலம்தான் இது. சுற்று வட்டார பகுதிகளில் இக்கோயிலை பாகம்பிரியால் கோயில் என்றே அழைக்கிறார்கள். இது ஒரு தேவார வைப்பு தலமாகும். இக்கோயிலில் வியாழக்கிழமை இரவு தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் கோயில் முன் உள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராடி பாகம்பிரியால் உடனுரை பழம்புற்று நாதர் என்னும் வன்மீகநாதரை வழிபடுவதால் தோல் நோய்கள் விஷக்கடிகள் நீங்கும் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் திருக்கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய உகந்த நாட்களாகும். திருமணம் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியத்திற்கு இத்தல கோயிலுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். பக்தர்கள் வியாழனன்று மாலையில் அம்பிகையை வணங்கி அன்றிரவு கோயிலிலேயே தங்கி மறுநாள் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி திரும்புகிறார்கள். திருமணம் தோஷம் உள்ளவர்கள் வில்வ மரத்தடியில் உள்ள புற்றடி விநாயகரை பாலபிஷேகம் செய்தும் அருகில் உள்ள நாகருக்கு மாங்கல்யம் அணிவித்தும் வணங்குகிறார்கள். தீராத நோய்களையும் தீர்ப்பவளாக அம்பாள் பாகம்பிரியால் விளங்குவதால் இறைவிக்கு மருத்துவச்சி அம்மன் என்ற பெயரும் உண்டு. புற்றுநோய் தீர அம்பிகையை வணங்கி நம்பிக்கையுடன் தீர்த்தம் வாங்கி குடித்து செல்லலாம். அம்பிகையின் விபூதியையும் வேப்பிலையையும் விஷம் தீண்டப்பட்டவர்கள் பெற்று உண்டால் குணமாகி திரும்புவார்கள் என்பது நம்பிக்கை. புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோவில். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புட்லூர் ராமாபுரம் ஊருக்கு நடுவே கோயில் கொண்டிருக்கிறாள் பூங்காவனத்தம்மன். ராமாபுரம் என்னும் கிராமம் பசுமை நிறைந்த வயல்வெளியாக இருந்தது. மேல்மலையனூரில் இருந்து நிறைமாத கர்ப்பிணியான தன் மனைவியை அழைத்து கொண்டு காடு மேடுகளை கடந்து நடந்து வந்தார் ஒருவர். இடுப்பில் கூடையை ஏந்தி சூலத்தை ஊன்றுகோலாக பயன்படுத்தி மெல்ல நடந்து வந்த அந்த பெண்ணிற்கு கடும் தாகம். நா வறண்டு நடக்க இயலாமல் அங்கிருந்த மரத்தடி ஒன்றில் அமர்ந்தவள் அப்படியே படுத்து கொள்ள தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு கணவர் தண்ணீரை தேடி ஓடினார். வறண்டு கிடந்த குசத்தலை ஆற்று படுக்கையை கடந்து ஓரிடத்தில் தண்ணீரை சேகரித்து கொண்டு திரும்பினார். என்ன அதிசயம், ஆற்றில் கரை புரண்டு ஓடியது வெள்ளம். கையில் தண்ணீருடன் பாய்ந்தோடும் வெள்ளத்தை பார்த்தபடி அழுது கொண்டு நிற்பதை தவிர அவரால் வேறென்ன செய்ய முடியும்? நேரம் ஆக ஆக நீர்வரத்து மெல்ல குறைந்தது. கரையை கடக்க வழியும் கிடைத்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டவர் தண்ணீருடன் கரையை கடந்து மனைவி அமர்ந்திருந்த மரத்தடிக்கு ஓடினார். அங்கே அந்த காட்சியை கண்டு உறைந்து போனார். அவரின் நிறைமாத கர்ப்பிணி புற்றுருவமாக கிடந்தாள். இந்த புற்றுருவமாக மாறிய தாயே பிறிதொரு நாளில் மக்களுக்கு காட்சியளித்து பூங்காவனத்தம்மனாக மாறினாள். இங்கு மூலவராக அங்காள பரமேஸ்வரி அம்மனும் விநாயகர் மற்றும் தாண்டவராயன் ஆகியோர்கள் திகழ்கிறார்கள். இங்கு வீற்றிருக்கும் அம்மனின் பெயர் பூங்காவனத்தம்மன். தல விருட்சமாக வேப்பமரம் உள்ளது. இத்திருக்கோவில் 500 to 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். தேவி கருமாரியம்மன் திருக்கோயில், திருவேற்காடு. ஒரு நாள் அம்பிகை குறி சொல்லும் நாடோடி பெண்ணின் உருவத்தை எடுத்து சூரியனிடம் சென்று அவனின் எதிர்காலத்தை கணித்து சொல்வதாக சொன்னார். ஆனால் தன் எதிரே வந்திருப்பது தேவி கருமாரி அம்மன்தான் என்பதை உணராத சூரியன் அம்பிகையை உதாசீனப்படுத்தினான். கோபமடைந்த அம்மனும் சூரியனை சபிக்க அவன் தன் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கினான். மேலும்
தேவியின் சாபத்தால் அவனின் பெருமையும் குன்றியது. தனது தவறை உணர்ந்து திருந்திய சூரியனும் அம்பிகையை மனமுருக பிரார்த்தித்து தன்னை மன்னித்தருளும்படி வேண்டிக் கொண்டான். தேவி கருமாரி அம்மனும் சூரியனின் பிரார்த்தனையால் மனம் குளிர்ந்து அவனை மன்னித்தருளினார். மேலும் சூரியன் பிரார்த்தித்து கொண்டபடி ஞாயிற்றுக்கிழமை தனக்கு மிகவும் உகந்த நாளாக ஆக்கிக் கொள்வதாகவும், வருடத்திற்கு இருமுறை அதாவது புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக தன் தலையின் மீது படவும் வரமளித்தார். இதன் காரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக அமைந்துள்ளது. மேலும் வருடந்தோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலையின் மீது படுவதை நாம் கண்டு களிக்க முடிகிறது. நாகர்கோவில் நாகநாதர் கோவில் இந்தியாவிலேயே மிகவும் சிறந்த ஒரு நாகர் ஆலயம் என்றால் அது நாகர்கோவில்தான். நாகமே காவல் காக்கும் கருவறையை கொண்டது நாகர்கோவில் நாகராஜா ஆலயம். இந்த கோவிலில் இரு அரச மரங்கள் இருக்கின்றன. அதை வலம் வந்து பின் இறைவனது சன்னதியில் வணங்கினால் ராகுகேது தோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. மன்னார் சாலை கோவில் ஆலப்புழா ஹரிபாதா நகரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மன்னார் சாலை. இங்கு நாகராஜர் பாதாள அறை ஒன்றில் வீற்றிருக்கிறார். ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று இங்கு வந்து முறையான வழிபாடு நடத்தினால் கேது தோஷங்கள் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும் என்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கர நாராயணர் கோவில் சக்தி வாய்ந்த தெய்வங்களை கொண்டதாகும். இங்கு அருள் பெற ஏராளமான மக்கள் வருகை தருகிறார்கள். கோமதி அம்மன் சன்னதியில் இருக்கும் புற்றுமண் தீரா நோய்களையும் தீர்க்கும் வல்லமை வாய்ந்ததாக நம்புகிறார்கள். வீடுகளில் விஷப்பூச்சிகள் வராமல் இருக்க வெள்ளியிலான பாம்பு தேள் உள்ளிட்ட உருவங்களை உண்டியலில் போடுகிறார்கள் மக்கள். இப்படியான காணிக்கையை செலுத்தும் போது நாகதோஷம் நீங்கும் என்பது இவர்களது நம்பிக்கை. நயினார் கோயில் ராமநாதபுரம் பரமக்குடியிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நயினார் கோயில். இங்கு இருக்கும் நயினார் நாகநாதர் ஆதிசேஷனும் அஷ்ட நாகங்களும் வழிபட்ட மூர்த்தியாவார். கார்கோடகன் நாகங்களின் ராஜா. கார்கோடகன் திருநெல்வேலியில் அமைந்துள்ள கார்கோடகன் என்னும் ராகு கேது தலத்திற்கு சென்று வந்தால் விரைவில் தோஷம் நீங்கி நல்ல எதிர்காலம் பிறக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். நாகராஜன் கார்கோடனுக்கு முக்தி அருளிய ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு வீற்றிருக்கிறார். அவரை வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும். திருப்பனந்தால் கும்பகோணம் நகருக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் தலம் திருப்பனந்தால். ஆதிசேஷனும் நாக கன்னிகைகளும் வழிபட்ட தலமாக இத்தலம் அறியப்படுகிறது. இங்குள்ள கிணற்றில் நாக கன்னிகை பீடம் காணப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் ஈசனை வழிபட்டால் எதிர்காலம் சிறக்கும் வகையில் கேது தோஷங்கள் நீங்குமாம். மணல்மேடு நாகப்பட்டினம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது மணல்மேடு என்னும் பகுதி. புற்றில் குடியிருக்கும் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல காலம் உருவாகி உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்பது நம்பிக்கை. குடந்தை அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி காமாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டில் ராகு கால பூஜை முதன் முதலில் தொடங்கியது குடந்தை அருள்மிகு காளிகா பரமேஸ்வரி காமாட்சி அம்மன் கோவிலில்தான். இங்கு நாள்தோறும் ராகு கால பூஜை நடைபெற்று வருவது மிகவும் சிறப்பானதாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.